வெல்கம் டு மணிஷ் ஃபேஷன் ஸ்கூல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டூ டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸில் ரெண்டு ப்ளீட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ளீட்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக நைஃப் ப்ளீட் பார்த்துருப்போம். ஸோ அதே போல் தான் நைஃப் ப்ளீட்டை ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கும்போது என்ன மாதிரியான எஃபெக்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 இன்ச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1 இன்ச்சு 1 இன்ச் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் பார்த்துருப்போம். அந்த ப்ளீட்ஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ப்ளீட்ஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த நைஃப் ப்ளீட்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. ஸோ ஒரு சைடு மார்க் பண்ணிட்டேன், அகைன் இன்னொரு சைடும் அதே போல் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1 இன்ச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ப்ளீட். ஸோ ஒரு சைடு ஆஃப் ஒரு சைடு பார்க்குற மாதிரி ஒரே சைடு இல்லையா. ஸோ ஒரு மார்க் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் மார்க்கில், செகண்ட் தேர்டுக்கும் போய் ஃபோர்த்தில் அதே போல் தான். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் மார்க்கில் வச்சு தைக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து செகண்டில் வைக்கணும். ஸோ இது எப்படி ஸ்டிச், அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நைஃப் ப்ளீட் இது. ஸோ நைஃப் ப்ளீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க்கையும் செகண்ட் மார்க்கையும் ஒன்றா வச்சு ஒரு தையில், அடுத்தது தேர்ட் மார்க்கையும் ஃபோர்த்து மார்க்கையும். ஸோ இதே போல் ரெண்டு ரெண்டு மார்க்கையும் ஒன்றா வச்சு நம்ம ஒரு நைஃப் ப்ளீட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ ஒரே போல் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், அதே போல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ப்ளீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா, நைஃப் ப்ளீட்டு அது ஆப்போசிட்டில் வச்சு தச்சோம்னா, நம்ம நார்மலாக பஃப் ஸ்லீவ்லாம் ஸ்டிச் பண்ணுவோம். பஃப் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டம்லேயும் டாப்லேயும் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி ப்ளீட்டு வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ ரொம்ப தூக்குன மாதிரி இருக்காது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டாப்பில் ஒரு சைட்லேயும் பாட்டமில் வரும்போது அதோடைய ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் வைக்கும்போது உங்களுக்கு அதோடைய எஃபெக்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதை ஸ்டிச் பண்ண பாருங்கள் ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்துட்டு ஒரு சைடு வச்சுருக்கேன், கீழே வைக்கும்போது அதே மார்க்கை ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கிறேன். நைஃப் ப்ளீட்டை மேலே ஒரு மாதிரியும் பாட்டமில் ஒரு மாதிரியும் வைக்கிறேன், வேறு வேறு டைரெக்ஷனில். ஸோ வைக்கும்போது பாருங்கள், இப்போவே ஒரு அந்த எஃபெக்ட் தெரியுது பாருங்கள். ஸோ அப்படியே நல்லா ஒரு மாதிரி ட்விஸ்டான மாதிரி தூக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பஃப் ஸ்லீவில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எப்படி இருக்கு பாருங்கள், நல்லாவே வந்துட்டு எம்போஸ் ஆகிருக்கும், மேலே தூக்கிட்டு இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதே இதை வந்து நம்ம பஃப்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த ப்ளீட்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு 1 இன்ச்சு 1 இன்ச்சு வேறு ஒரு கிளாத்தில் 1 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு அதே போல் மார்க் பண்ணிக்கிறேன் நான். போத் சைட் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைஃப் ப்ளீட் வச்சோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ப்ளீட், ஸோ பாக்ஸ் ப்ளீட் எப்படி வைப்போம், ஃபஸ்ட் ஒன்று வந்து செகண்டில் வைப்போம், ஃபோர்த் ஒன் தேர்ட் ஒன்று எடுத்து வந்து மறுபடியும் செகண்ட்லேயே வைப்போம். ஸோ இதுதான் இல்லையா, ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு வந்து செகண்டில் வைக்கணும், தேர்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் செகண்ட்லேயே வைக்கணும். ஸோ இதே போல்
கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட் வந்துடும். ஸோ பாக்ஸ் ப்ளீட் மேலே ஃபுல்லாகவே பிடிக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ பாக்ஸ் ப்ளீட் ஏற்கனவே நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரியான ப்ளீட்ஸ் இருக்குது, ப்ளீட்ஸ் எப்படி தைக்கணுன்றதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நைஃப் ப்ளீட்ஸ்லேயே எப்படி வேரியேஷன் காட்டலாம், பாக்ஸ் ப்ளீட்டில் எப்படி வேரியேஷன் காட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், மேலே வந்து நைஃப் ப்ளீட் பிடிச்சிட்டேன். இப்போ பாட்டத்தில் பிடிக்கும்போது ஸோ அப்படியே வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிடிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் அப்படியே திருப்பி ஃபோல்ட் பண்ணுறேன். சேம் டாப்பில் எப்படி நம்ம பாக்ஸ் ப்ளீட் பிடிச்சோமோ அதே போல் தான் நம்ம பாட்டம்லேயும் பாக்ஸ் ப்ளீட் பிடிக்கிறோம். பட் என்னென்னா ஆப்போசிட்டில் பிடிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ணியிருந்தால் இதை வந்து பேக்கில் ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் உங்களுக்கு பாதி ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படின்ட்டு, எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஆனால் நான் எப்படி மடிக்கிறேன்னா ஆப்போசிட்டில் மடிக்கிறேன். அந்த டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் மடித்தா தான் நமக்கு அது அந்த எஃபெக்டே வரும் நமக்கு. ஸோ என்ன பண்ணால், கீழே இருக்கிற பாக்ஸ் ப்ளீட்டும் மேலே இருக்கிற பாக்ஸ் ப்ளீட்டும் இன்செர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்றோட ஒன்று உள்ளே இன்செர்ட் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், மேலேயும் பாக்ஸ் ப்ளீட் இருக்கும், கீழேயும் பாக்ஸ் ப்ளீட் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று உள்ளே அப்படியே இன்செர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு ப்ளீட்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.